الكفين والمسح على الخفين فقه الأكبر لي إمام العالم أبو حنيفة رحمه الله ورحمه الله ورحمه الله அதாவது ஹத்தனைன் என்று சொல்லக்கூடிய இரண்டு மருமக்கள்களை நேசிக்கிறது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நேசிப்பது. வ தஃலீலு ஷைஹைன், இரு பெரியார்களாக இருக்கக்கூடிய அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்களை மேன்மைப்படுத்துவது, கண்ணியப்படுத்தி வைப்பது. வல் மஸ்ஹு அலல் ஹுஃபைன், இரண்டு குஃபின் மீது, அதாவது மோசாவின் மீது மசுகு செய்வது. அதற்கு குளிர்காலத்திலே அதற்கு தனி ஒரு மசுகுல் ஹுஃபைன் என்று ஒரு சட்டம் இருக்குகிறது. உது செய்யக்கூடிய நேரத்திலே அது மசுகுல் ஹுஃபைன், அதுக்கு மேலே வந்து கால கழுவுறதுக்கு பதிலாக அதில் மேலே மசுகு செய்தால் போதும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த மோசாவிலே செய்வதற்கு பல ஷரத்துகள் இருந்து கொண்டிருக்கிறது. அது தண்ணி ஊற்றினாலும் கூட உள்ளே போகாத அளவுக்கு கெட்டியானதாக இருக்கணும், அது குளிர்காலமாக இருக்கணும், அதை கலற்றுவதனால பிற சிரமங்கள் ஏற்பட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய மார்க்கத்திலே அதற்கு ஒரு சலுகை இருந்து கொண்டிருக்கு. இதையும் மறுப்பார்கள் அவர்கள். அப்போ இதையும் மறுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ரெண்டு மருமக்களாக இருக்கக்கூடியவர்களை நேசிக்க வேண்டும், ரெண்டு ஷேகுமார்களாக இருக்கக்கூடியவர்களை மேன்மைப்படுத்தி வைக்க வேண்டும், ஹுஃப் ரெண்டு ஹுஃபின் மீது மசுகு செய்ய வேண்டும். இந்த கொள்கையிலே யார் இருக்கிறார்களோ இவர்கள்தான் சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் என்று சொல்லி வைத்தார்கள். அதே போல இமாம் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, அன் அலாமத்தி அஹலி சுன்னத்தி வல் ஜமாத்தி, சுன்னத்து வல் ஜமாத்துக்காருடைய அடையாளம் என்ன என்று கேட்கும்போது அவர்களும் இதையேத்தான், அன் துஹிப்ப ஷேஹைனி வலா தத்ஆனல் ஹத்னைனி வதம்ஸஹல் ஹுஃபைன், மிர்காத்திலே பாபுல் மஸ்ஹி அலல் ஹுஃபைன் என்பதிலே இதில் வந்திருக்கிறது. அவர்களும் சொல்கிறார்கள், ரெண்டு ஷேகுமார்களாக இருக்கக்கூடிய அபுபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் உமர் பின் அல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் நேசிக்க வேண்டும். இந்த ராபிஸ்காரன் திட்டுற மாதிரி திட்டக்கூடாது, ஏசக்கூடாது, கோபிக்கக்கூடாது, அவர்களை நேசிக்க வேண்டும். இன்று மருமக்கள்களையும் அவர்களை குறைபாடு சொல்லக்கூடாது, அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், ஹுஃபின் மீது மசுகு செய்ய வேண்டும் என்று அவர்களும் சொன்னார்கள். அப்போ அந்த காலங்கள் மாறக்கூடிய நேரத்தில் அடையாளங்களும் மாறி 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 வந்திருக்குகிறது. ஆனால் நம்முடைய இந்த காலத்திலே சுன்னத்து வல் ஜமாத்துக்காரர்கள் யார் என்று நாம் அடையாளம் தெரிவது எப்படி என்று சொன்னால், மீலாது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய மீலாது கொண்டாடுவது. ஏனென்று சொன்னாயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பு இருக்குகிறதே நமக்கு ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்குகிறது. அதற்கு ஈடு இணை இல்லை. நமக்கு ரஹமத்தல்லில் ஆலமீன், உலகத்தார்களுக்கெல்லாம் அருளாக வந்தவர்கள். நாம் இந்த உலகத்திலும் மறுஉலகத்திலும் கபுரிலும் எல்லா இடத்திலையும் நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும். அவருடைய வருகை நமக்கு ரஹமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த ரஹமத்தின் அடிப்படையிலே தான் நம்முடைய நாதாக்கள், மூதாதையர்கள், ஷேகுமார்கள், அவுலியாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தினத்தை ஒரு பெரும் பாக்கியமாகவே கொண்டாடி வந்திருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய கீர்த்தியையும் புகழையும் ஓதுவது தான் மௌலிது ஷெரீஃபாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பு, அவர்களுடைய வளர்ப்பு, அவர்களுடைய வாலிபமானது, வஹி வந்தது, மனமுடித்தது, இது எல்லாமே ஒருங்கே பெற்று புகழ் பாடுவது தான் மீலாதாகவும் மௌலிது ஷெரீஃபாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதை கூடாது என்று சொன்னால் இது மூமின்களுடைய பாதை அல்ல, இது மூமின்கள் செய்யக்கூடியதற்கு மாற்றமானதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ இது கூடாது, ஷிர்க், பிதத் என்று சொன்னால் இவர்களை நாம் இனம் காட்டிக் கொள்ள வேண்டிய, இவர்களெல்லாம் நம்முடைய சுன்னத்து வல் ஜமாத்தை சார்ந்தவர்கள் அல்ல. ஆனால் இந்த காலத்திலே யார் யாருக்கெல்லாமோ பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்படுகிறது, எத்தனையோ வருஷம் செத்து போயிருப்பான், அரசியல்வாதிகள் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆண்டிகளாக இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் எத்தனையோ தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மண்ணோடு மண்ணாவுக்கு இறந்து போனவர்களுக்கு கூட இன்றும் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு பிறந்த தின விழாக்கள் கொண்டாடப்பட்டு அது அரசனுடைய விடுமுறையாக கூட அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீறாது கொண்டாடக்கூடாது என்று சொன்னால் இந்த மர மண்டைகளை நாம் என்ன என்று தான் சொல்வது? இவர்களெல்லாம் மிகவும்
நம்முடைய சுன்னத்து ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுள்ள நேசமும் பாசமும் அவர்களுக்கு இல்லை. நேசமும் பாசமும் அவருடைய உள்ளத்திலே இருந்தால் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிறந்த தின விழாவை நிச்சயமாக கொண்டாடுவார்கள். அந்த மௌலூதை கொண்டாடி வருவார்கள், ஓதி வருவார்கள். இதுதான் நம்முடைய நாசாக்கள் மூமின்களுடைய சபீல் பாதையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவை யாரு மூலது சரி போதக்கூடாது, மீளாது கொண்டாடக்கூடாது என்று சொல்கிறார்களோ அவர்களெல்லாம் நம்முடைய சுன்னத்து ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போல அவர்கள் மீதுள்ள அன்பு பாசத்தின் அடிப்படையிலே சலவாத்து சொல்வதற்கு அதுவும் நம்முடைய மூமின்களுடைய வழியாக சுன்னத்துவல் ஜமாத்துக்காரர்களுடைய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதிலையும் கண்ட்ரோல், இதில் தான் சொல்லணும் அதில் தான் செய்யணும் சொல்லணும் என்று கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள் என்கிறார்களே, இவர்களுக்கு உள்ளத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசமும் பாசமும் இல்லை. வாயளவிலே சலவாத்தை சொல்கிறோம் என்று சொல்வார்கள், ஆனால் உள்ளத்திலேயோ மூமின்களுடைய வழியிலே அவர்கள் இல்லை, சுன்னத்துவல் ஜமாத்துடைய கொள்கை கோட்பாட்டிலே அவர்கள் இல்லை என்பதைத்தான் காட்டுகிறது. உண்மையிலே மூமின்களுடைய பாதையிலே அவர்கள் இருப்பார்களேயானால் சதா நேரமும் அந்த நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்வதையே பொழுதுபோக்காக நினைப்பார்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்திலே ஒரு சஹாபி வந்து கேட்கிறார்கள், இப்னு ரபியா என்று சொல்லக்கூடிய சஹாபி கேட்கிறார்கள், நாயகமே உங்கள் மீது எவ்வளவு சலவாத்து சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், நீ அதில் உன்னுடைய வாழ்க்கையிலே நாலில் ஒரு பகுதியை சொல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்கிறேன், இல்லை இதை விட அதிகப்படுத்தினால் உனக்கு நல்லது. அப்போ பாதி சொல்கிறேன், இன்னும் அதை விட அதிகமாக சொன்னால் நல்லதுன்னு சொன்னபோது நான் முழுமையாகவே என்னுடைய வாழ்க்கை பூராவுமே உங்கள் மீது சலவாத்து சொல்வதையே நான் அமைத்துக் கொள்கிறேன் என்று சொல்லும்போது தான் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அப்படியானால் உனக்கு எல்லா காரியங்களும் சித்தி அடையும், உன்னுடைய கவலைகள் எல்லாம் போகிவிடும், உன்னுடைய நாட்டம் தேட்டங்கள் எல்லாம் நிறைவேறிவிடும், உன்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த அடிப்படையில் எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்தை சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு ஒரு வர இலக்கணம் என்பது இல்லை. எந்த இடத்திலும் எந்த நேரத்திலையும் பாங்குக்கு முன்னும் பின்னும் தொழுகையும் எல்லா நேரங்களிலேயும் அதை சொல்வதற்கு உரிய நேரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நியமனம் செய்யலை. இன் அல்லாஹு மலாயிக்கத்துஹு யுஸல்லூன அலன் நபியா அய்யுஹல்லதீனா ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறான். அதுக்கு இந்த நேரத்தில் தான் சொல்ல வேண்டும் என்று வரையறுத்து சொல்லவில்லை. எந்த இடத்திலேயும் அவருடைய பெயரை சொல்லும் போதெல்லாம் ஸலவாத்து சொல்ல வேண்டும். அதுதான் உண்மையான மோமியங்களுடைய வழியாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இதற்கு மாற்றமாக அவர்கள் நடப்பார்களேயானால் அது அவர்கள் மோமியங்களுடைய வழியிலே அல்ல, ஊடுருவிய முனாஃபிக்கீன்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தை மறுக்கக்கூடியவர்கள். நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத்தினாலேய ஷஃபாஅத்து செய்து நம்மை எல்லாம் கரை சேர்ப்பார்கள் என்று மறுக்கக்கூடியவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவை இதையும் மறுக்கக்கூடியவர்கள் நம்முடைய வழிக்கு உட்பட்டவர்கள் அல்ல. அதே போல ஃபாத்திஹா என்று சொல்லக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி நாதாக்கள் அவுலியாக்கள் நபிமார்கள் எல்லோருக்கும் சேர்த்து வைப்பிருக்கிறது ஈசாலு சவாப் என்று சொல்வார்கள். சவாபை சேர்த்து வைக்கிறது. இதுவும் சுன்னத்துவல் ஜமாத்துக்காரர்களுடைய கொள்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அவர் சூரத்துல் ஃபாத்திஹா எந்த ஒரு அம்சத்தை எந்த ஒரு நல்ல காரியத்தை துவங்கும் கூடிய நேரத்திலே நாம் அல் ஃபாத்திஹா என்று சொல்லித்தான் அந்த குர்ஆனுடைய சாராம்சாக சத்தாக இருக்கக்கூடிய முதல் அத்தியாயமாக தோற்றுவாயாக இருக்கக்கூடிய அந்த அல்ஹம்து சூராவை நாம் ஓதி ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்வது, அதே போல குர்ஆனை ஓதி அவர்கள் மீது முற்பூட்டி அதை சொல்வதற்குகிறது. இது ஒரு பரக்கத்துக்கு உரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் கேட்கக்கூடிய துவாவும் அங்கீகாரம் பெறுவதற்கு உகந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
அல்ஹம்து என்பதை கொண்டு இவன் ஆரம்பிக்கவில்லையோ அந்த துவா அல்லாஹ்